தோங்கும் தருகின தருகின திகழும் தந்தோறும் பௌர்ணமி பௌர்ணமி எப்ப கிரிவலம் கோடிக்கணக்கில் பக்தர்கள் எல்லாம் வராங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம திருச்சிற்றம்பலம். என் பேர் வந்து எம் செந்தில்நாதன். இந்த அரசன் கயனி ஸ்ரீ பெரிய நாயகியுடன் ஒரு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் வந்து பல நூறு ஆண்டு காலமாக இருக்குது. ஆனால் வந்து சிறப்பாக சொல்ல போனோம்னா ஒரு 25 வருஷமாக தான் அதை புதுப்பித்து மெயின்டைன் பண்ணினு வரோம். இந்த வருஷம்தான் 8ஆம் மாதம் கும்பாபிஷேகம் நடந்தது. பெரியாண்டவர் கைலாயவாதி டீமோட லீடர். இந்த கோயிலில் இந்த நாங்கள் குறைந்து ஒரு 10 வருஷமாக பெரியாண்டவர் கைலாயவாதி என்ற பேரில் சிவ கைலாயவாதி இசைத்து வரோம். இந்த கோவிலுக்குன்னு வெளியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வாசிக்க சொன்னோம். அவங்க பணம்தான் முக்கியன்ற மாதிரி பாதியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு வாசிக்கணுன்றதை நாங்களே இந்த கோயிலில் இருக்கிறவங்களே சேர்ந்து அந்த வாதியத்தை கற்று நம்ம கோயிலுக்கு நம்ம சிறப்பாக செய்யணும். பணம்ன்றதே நமக்கு தேவையில்லாத விஷயம். தொண்டா நினைச்சு செய்யணுன்ட்டு நாங்களே ஒரு 37 பேர் உருவாகிருக்கிறோம். கோயிலுக்கு கமலக்கண்ணன்ற தான் ஆலய நிர்வாகி. இந்த ஆலயத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஆலயத்து குறைஞ்சது ஒரு 15 வருஷமாக கணேஷ் ஐயான்றவர் தான் பூஜை பண்ணிட்டுருக்காரு. அப்போ இங்கே விசாந்தரமாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. எம்பெருமானும் ஆவுடையார் எம்பெருமான் லிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த கூரைக்கீரை எதுவுமே இருக்காது. அந்த கணேஷ் ஐயா தான் அவ்வளோ வேலை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சேரும்போது கோயிலில் ஒரு திருப்பணியாக உருவாக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த கோயில் பேரில் அன்னதானம் இருக்குது. பெரியாண்டவர் கைலாயவாதி அன்னதானம் கூடன்னு இருக்குது. பசுபதீஸ்வரர் மகளிர் குழுன்னு இருக்குது. ஒரு 5-6 டீம் இந்த கோயில் பேரில் இயங்கிட்டு வருது. இப்போ கிரிவலமும் நடக்குது. 10 வருஷமாக தொடர்ந்து கிரிவலம் நடக்குது. ஒரு பௌர்ணமி கூட இதுவரையிலும் கிரிவலம் நின்னதில்லை. எவ்வளோ பேர் மழை வந்தாலும் கிரிவலம் நடக்கும். மலை மேலே தினமும் காலையில் பூஜை நடக்கும். பிரதோஷ பௌர்ணமிக்கு மலைக்கு கீழே ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தெல்லாம் அன்னதானம் போடுறாங்க. வார வாரம் திங்கக்கிழமை அன்னதானம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் நிர்வாகி கமலக்கண்ணன் ஐயா கொஞ்சம் அவங்களோட முயற்சியில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ 10 வருஷமாக கைலாயவாத்தியம் செஞ்சுருந்தோம். இப்போ புதுசாக பெரியாண்டவர் கைலாயவாத்திய அடியார்கள் அறக்கட்டளைன்னு ஒரு ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையில் பசுபதீஸ்வரர் உழவார பணி அப்படின்னு இந்த கோயில் பேரில் சாமி பேரில் உழவார் பணி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த கோயிலுக்கு தான் இந்த மாதிரி அதை ஆரம்பித்தோம். இதுக்கு மேலே வேறு எந்த கோயிலுக்கும் செய்யணும்னு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் போயிட்டு வருவோம். அந்த வேன் வந்து இந்த பெரியாண்டவர் கைலாயவாத்திய குழுவுக்கோசம் வாங்கியிருக்கோம். ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணி அவங்களாம் ஒரு 7 வருஷமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் படிப்புக்குன்னு ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு தொகை மாதமானால் ஒரு 500 ரூபா போடுற மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்தந்த குழந்தைங்க பேரில் ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிறு குழந்தைங்க வாத்தியம் வாசிக்கிறவரோட ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அவங்க வந்து வயசுக்கு வந்தாலோ கல்யாண நேரத்துலையோ இந்த கைலாயவாதி டீம் போய் ஒரு மொய் எழுதுறான் அந்த கான்செப்டில். இப்போ நாங்கள் சிறு சிறுவாக அந்த குழந்தைங்களுக்குன்னு மாதம் ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு போக மீதிக்கிறத இதில் போட்டு தொண்டா செய்கிறோம். சிவா சிவ சம்போ ஸ்வயம்போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ கங்காதர சங்கர கருணாகர மாம பவசாகர தாஜக கங்காதர சங்கர கருணாகர மாம பவசாகர தாஜக ஸ்வயம்போ நிர்குண பரப்ரஹ்ம ஸ்வரூப கம கம பூத பிரபஞ்ச ரஹித நிஜ குண நிஹித நிதானந்த
அக்ஷயலிங்க ஆனந்தாதிசய அக்ஷயலிங்க போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ திமித திமித திமி திமி கிணதி கதோ தோம் தோம் தரிகி நதி கதோ தீமித தீமித தீமி தீமிகி நதி கதோ தோம் தோம் தரிகி நதி கதோ மதங்க முனிவர வந்தித ஈஷ சர்வ திகம்பர வேஷித வேஷ நித்திய நிரஞ்சன நித்திய நடேஷ ஈஷ சர்வேஷ சிவேஷ போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. நாங்க இந்த சென்னைக்கு வந்து 1 வருஷம்தான் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் எங்கே இருக்குது கோயில் இருக்குன்னு தெரில, திடீர்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது. வரும்போது பார்த்தா ஒரு வைப்ரேஷன் மாதிரி, நம்மளுக்கே அது தினமும் வரணும், சாமி கும்பிடணும், அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிரதோஷத்துக்கு வருவேன், கொஞ்சம் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது பிரகாஷ் சுற்றும் போது கொஞ்சம் அமைதியாக இருந்தால், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா கூட அந்த ஒரு அமைதி கிடைச்சி நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம். ஒரு கவலைகள் எது இருந்தாலுமே ஒரு மறக்கக்கூடியது, ஒரு நல்ல சக்தி வாய்ந்தது சிவன் கோயிலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பேர் மீரா. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. வாரம் வாரம் வருவேன், சிவராத்திரிக்கு வருவேன், பௌர்ணமிக்கு வருவேன். இங்கே சிவன் கும்பிட்டதுனால எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. என் குடும்பம் இப்போ நல்லபடியாக இருக்குது. நான் இங்கே அரசங்கேணியில் 20 இயர்ஸாக இருக்கிறேன். இந்த கோவில் சின்னதாக இருந்தப்போலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். அப்போலேருந்து எல்லா பூஜைகள் எல்லாத்துக்குமே வருவோம். சக்தி உள்ள சாமியாக இருந்தது அப்போவேவும். அந்த சாமி இப்போது இவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி மட்டும் வளரல, சாமியோடு சேர்ந்து நாங்களும் வளர்ந்துருக்குறோம். எங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடந்திருக்குது. நம்ம அன்போடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது சின்ன விஷயமா இருந்தால் கூட உடனே நடக்கும். மற்ற கோவில் எனக்கு தெரியாது, பட் இங்கே உள்ள கோவில் வந்து நம்ம நினச்சது ஸ்பாட்லேயே நடக்கும். அது எங்களோட ஒரு ஒருத்தவங்களுக்குள்ள அனுபவம், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது. அன்பான சிவன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் நம சிவாய. ஸ்ரீ கல்யாண பசுதீஸ்வரர் பெரிய நாய் உடன் ஒரு சிவன் கோயில் இது. இந்த கோயிலில் வந்து நான் 4 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நான் தொண்டு செய்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோயில் இதுக்கு முன்னே சின்ன கோயிலாக இருந்துச்சு, இப்போ பெரிய இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் உள்ள இருக்குது எங்கள் அப்பா சிவபெருமான் தான் காரணம். இதில் பெருமைன்னு சொல்கிறது 1-ஆ 2-ஆ இருக்குது, எவ்வளோ பெருமை இருக்குது. இங்கே மாதந்தோறும் பௌர்ணமி எப்போ கிரிவலம் கோடிக்கணக்கில் பக்தர்கள்லாம் வராங்க. திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வராங்களோ அது மாதிரி இந்த மலையில் அவுடக சித்திர மலை, இதை பௌர்ணமிக்கும் கிரிவலம் வராங்க. இங்கே வேண்டது எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பௌர்ணமி அடுத்த பிரதோஷம் வேண்டுதல் வச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு தான் போகிறாங்க, நிறைவேற்றாமல் யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே தீபார்த்தனை கார்த்திகை இது வர்றதில்ல, அப்போ அந்த டைமில் இங்கே தீபார்த்தனை நடக்கிற நேரத்தில் அங்கே ஜோதிலிங்கம் ஏற்றுவாங்க. அங்கேவும் அங்கே இருக்கிறவரும் இங்கே இருக்கிறவரும் ஒரே, அப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்கிறவரு, மலை மேலே இருக்கிறவரு தான் இங்கே இருக்கிறவரும். ரெண்டு டைமில் ஒரே நேரத்தில் தீபார்த்தனை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்போ தெப்பம் விடுவாங்க இந்த குளத்தில் தான், அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. என் பேர் கமலக்கண்ணன். நான் தான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி. நீங்கள் எல்லோரும் பேட்டி கொடுத்ததுலாம் பார்த்துருப்பீங்க, அதுபோல் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சென்னையில் ஒரு கிரிவலம்னு சொல்லிட்டு வெகு விமர்சனை வெகு விமர்சையாக பண்ணுறோம் நாங்கள். கிட்டத்தட்ட 4000-5000 பேர் வராங்க. பக்கத்தில் அவுடுத மலைன்னு ஒன்று இருக்குது, அந்த அவுடுத மலை மலையும் 5000 இருக்காருங்க. நம்ம ஆலயத்தில் வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முற்றம் நடக்குது, தைப்பூசி அன்னைக்கு தெப்பத்திருவிழா நடக்குது. இதெல்லாம் நம்ம ஆலயத்தினுடைய சிறப்புகள். நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க மற்ற மாவட்டத்தில் இருக்கணும் அனைவரும் இந்த கிரிவலத்துக்கு வரும்படி தாழ்மையான்னு கேட்டுக்கொள்கிறேன்.